மதிப்புக்குரிய தாய்மார்களே, தந்தையர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தோழர்களே, தோழியர்களே, நாங்கள் கொழும்பிலிருந்து இந்த பயணத்தை ஆரம்பித்தோம். ஜானிவரன் கிடைப்பட்ட இடங்களிலே மக்களை சந்தித்தோம், கலந்துரையாடினோம், சிறு சிறு உரைகளை ஆற்றினோம். 25ஆம் தேதி தொடங்கிய இந்த பயணம் 27ஆம் தேதி காலையில் நிறைவேற்ற, ஆனால் காலியோடு மட்டும் இந்த பயணம் நிறைவடைய போவதில்லை. இந்த பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு மக்கள் அமைப்பை உருவாக்கும் வரை, மக்கள் அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பை உருவாக்கும் வரை இந்த பயணம் தொடர்கதையாகத்தான் இருக்கப் போகிறது. வரலாற்று தங்கம் தெரிவித்தார்கள் அன்னையரே, தந்தையரே, தம்பிமார்களே, அண்ணன்களே. 20 வருடங்களாக இந்த நாட்களில் நாங்கள் ஒவ்வொரு கட்சிகளுக்கு வாக்களித்தோம், ஒவ்வொரு கட்சி பிரதிநிதிகளுக்கு வாக்களித்தோம், பிரதமர்களை தெரிவு செய்தோம், உறுப்பினர்களை தெரிவு செய்தோம், மந்திரிமாரை தெரிவு செய்தோம், ஜனாதிபதிகளை தெரிவு செய்தோம். ஆனால் 70 வருடங்களுக்கு பிறகு நாங்கள் திரும்பி பார்த்தால் எந்த இடத்தில் இருந்தோம், இப்படி எந்த நிலையில் வந்திருக்கிறோம் என்பதை பாருங்கள். இவங்க 70 வருடமாக இந்த நாட்டை மாறி மாறி ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் இந்த நாட்டை இந்த நிலைக்கு கொண்டு வந்துவிட்டிருக்கிறார்கள். ஒருபுறம் பொருளாதார சீரழிவு, இனவாதத்தை திருவுடி ஆட்சி பீடம் ஏறியவர்கள், ஒருபுறம் அதே இனவாதத்தை பயன்படுத்தி மீண்டும் மாற்றப்படுகின்ற திருப்பவர்கள் ஒருபுறம் இவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த காலத்தில் ஏற்பட்ட ஊழல் மோசடிகளை காரணமாகத்தான் இந்த நிலை என்று அவர்கள் சொல்கிறார்கள். இவர்களால் ஏற்பட்டதுதான் என்று 83 வருடங்களாக இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. வாக்களிக்கும் உரிமை எல்லோருக்கும் உண்டு, வாக்களிப்பு உரிமை தான் இந்த நாட்டு மன்னன் என்று ஆட்சிகளை தீர்மானிக்க, ஆட்சிகளை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் ஒரு வாக்காளருக்குத்தான் உண்டென்று பறைசாற்றினார்களே, சொன்னார்களே. அந்த அதிகாரத்தை என்றாவது நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோமா? எங்களுடைய வாக்குக்குள்ள அதிகாரம் என்ன என்பதையாவது நாங்கள் அறிந்திருக்கிறோமா? இல்லையே, வாக்களித்து விட்டு மௌனமாக தேர்ந்து விடுகிறோம். விடிய விடிய ரேடியோ ரூபவாகினியோ போட்டு தேர்தல் முடிவுகளை கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கி வருகிறோம். அந்த கட்சிக்காரன் தோத்தான், இந்த கட்சிக்காரன் வென்றான் என்று நீங்கள் வென்றீர்களா? ஒவ்வொருவரை வெல்ல வைத்த, ஒவ்வொரு கட்சி தலைவர்களை வெல்ல வைத்த நீங்கள் வென்றிருக்கின்றீர்களா? திரும்பி பாருங்கள், 70 வருடமாக நீங்கள் தோற்று போய்விட்டீர்கள். உங்களுடைய வாழ்வாதாரம் குறைந்து போய்விட்டது. இனவாத ரீதியில் நீங்கள் பழிவாங்கிக் கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். பொருளாதாரம், நாட்டிலே பணவீக்கம், பணத்தை எச்சரித்துக் கொட்டுகிறார்கள், மண் பிணைந்து விட்டது. பொருட்களின் விலை, பணியார் மருந்து கடைகளிலே மருந்து கண்களை பாருங்கள். ஒரு சாதாரண மனிதனால் ஒரு மருந்து வாங்க முடியுமா? சாதாரண மனிதனால் உணவு பொருட்களை வாங்கக்கூடிய நிலை என்று இருக்கிறதா? ஒரு பக்கம் பஞ்சம், ஒரு பக்கம் பட்டினி. மக்கள் பட்டினியாலும் பஞ்சத்தாலும் வந்து கொண்டிருக்கிறார்கள். நோய் நொடிகளாலும் நோய்களுக்கு மருந்து இல்லாத வைத்தியசாலைகளும் இன்று காணப்பட்ட நிலை இந்த 70 வருட ஆட்சி காலத்திலேயே ஏற்பட்டிருக்கிறது. சென்று பாருங்கள், நாங்கள் வென்றோமா, தோற்றிருக்கிறோமா? 70 வருட காலமாக வாழ்க்கை நாங்கள் தோல்வியின் விளிம்பிலேயே அல்லவா இருக்கிறோம்? சிந்தித்து பாருங்கள். எனவேதான் முன்னிலை சோசியலிச கட்சியாளர்களாகிய நாங்கள் இந்த பயணத்தை தொடங்கி ஒரு நோக்கத்துக்காக இந்த பயணத்தை தொடங்கியிருக்கிறோம். அது என்ன நோக்கம்? மக்களுக்குள்ள அதிகாரம் மக்களுக்கு வேண்டும். வாக்காளனுக்குள்ள உரிமை, அவனுடைய வாக்கு சீட்டத்தில் உரிமை அந்த வாக்காளனுக்கு வேணும். அந்த அதிகாரம் அவனுக்கு வேண்டும். அந்த அதிகாரத்தை பெறுவது எப்படி? அந்த அதிகாரத்தை எப்போது பயன்படுத்த வேண்டும்?
அதற்கு தனி மனிதனாக, தனி அமைப்பாக, தனி சங்கங்களாக, தனி சமூகமாக இருந்து செயல்பட்டால் இந்த அதிகாரத்துக்கு எந்த பிரயோஜனமும் எந்த பயனும் இல்லாமல் போய்விடும். ஆகவேதான் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், இந்த ஆட்சியாளர்கள் எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும், எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் உரிமைகளையும் உரிமைகளை உங்களுக்கு தந்த தட்டிலே வைத்து தரப்போவதில்லை, தர மாட்டார்கள். நீங்கள் கேட்க வேண்டும். இவ்வளவு காலமும் நீங்கள் கேட்கவில்லை. வாக்களித்து விட்டு மந்திரி மாறி வாசலிலே காத்து கிடந்தீர்கள். உரிமைகளை கேட்டு தொழில் தாருங்கள் என்று கேட்டு உடன் கேட்டு கெஞ்சினீர்கள், தந்தார்களா? பாருங்கள், ஆசிரியர்களின் போராட்டத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்தியாவில் விவசாயிகளின் போராட்டத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்திய விவசாயிகள் என்ன செய்தார்கள்? இந்திய பாராளுமன்றத்திலே இந்திய விவசாயிகளுக்கு எதிராக 3 சட்டமன்றங்களை கொண்டு வந்தார்கள். இவ்விவசாயிகள் பாதிக்கப்பட்டது என்ற சிற்ப நிலத்தினால் பஞ்சாபில் விவசாயிகள் என்ன செய்தார்கள்? எந்த அரசியல் கட்சியும் நம்பவில்லை. கட்சி வேண்டும் என்று அணிந்திருந்தார்கள். ஒரே இடத்துக்கு வந்தார்கள். 15-20 லட்சம் விவசாயிகள் தங்களுடைய 1 லட்சம் 2 லட்சம் ஏக்கர் பங்குகளை இழுத்துக் கொண்டு தில்லியின் பாராளுமன்றத்தை சுற்றி வளைத்தார்கள். 1 வருட காலமாக அசையாது போராடினார்கள். அந்த போராட்டத்தின் போது அரசாங்கம் குண்டர்களை ஏவி அந்த விவசாயிகளை தாக்கியது, வாகனங்களை விவசாயிகளின் மீது ஏற்றியது. 700 பேர் கொல்லப்பட்டார்கள், தியாகம் செய்தார்கள். விளைவு என்ன? டெல்லி அரசாங்கம் மண்டியிட்டது. 3 வேளாண் சட்டங்களையும் திருப்பி எடுத்துக் கொண்டது. மக்கள் போராட்டம், மக்களுடைய அதிகாரம் அதுதான். ஆசிரியர் போராட்டத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இளைஞர்கள் ஆசிரியர்கள் என்ன செய்தார்கள்? 24 வருடங்களுக்கு முன்னால் அவர்களுடைய சம்பளத்தை அன்றிருந்த அரசாங்கம் ஆட்சி கை வைத்தது. சம்பளத்தில் சம்பளம் வெட்டப்பட்டது. 24 வருடங்களாக போராடினார்கள். 24 வருடங்கள் எத்தனையோ அரசாங்கங்கள், எத்தனையோ ஆட்சியர்கள் வந்துவிட்டன. ஆனாலும் என்ன நடந்தது? ஒருவர் கொடுக்கவில்லை. அதிகாரிகளிடம் சென்றார்கள், அமைச்சர்களிடம் சென்றார்கள், ஜனாதிபதியிடம் சென்றார்கள். ஒன்றுமே கிடைக்கவில்லை. முடிவு செய்தார்கள், கட்சி வேதங்களை மறந்தார்கள், கட்சி வேதங்களை மறந்தார்கள். எல்லா ஆசிரியர்களும் எல்லா ஆசிரியர் தொழிற்சங்கங்களும் ஒரு அணியிலே திரண்டன, போராடினார்கள், விட்டுக் கொடுக்காமல் போராடினார்கள். அரசாங்கம் எத்தனையோ சூழ்ச்சிகளை செய்தது, பசப்பு வார்த்தைகளை கூறியது. ஏமாந்தார்களா? இல்லை. முடிவு ஆசிரியர்களின் போராட்டம் வென்றது. அரசாங்கம் ஆசிரியர்களின் போராட்டத்தின் உள்ளால் மண்டியிட்டது. அப்படி ஒழுங்கமைந்த ஒரு அதிகாரம் கொண்ட, வாக்காளர்களுக்குள்ள அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பு தேவை. அப்படிப்பட்ட அமைப்பு ஒன்றை அது அமைத்து, உங்களுடன் சேர்ந்து அமைத்து, கட்சி பேதம் இல்லாமல் அமைத்து, அப்படியான ஒரு அமைப்பை அமைத்து நாங்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். இந்த பயணம் தொடரும். அதற்காக இருவரோடு ஒன்று சேருங்கள், எங்களோடு அணிதருங்கள் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.